சஞ்சீவியை வந்து ஆற்ற முடியாத புண்களுக்கு கூட ஆற்றக்கூடிய சக்தி இருக்குது, எந்த காயத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? நம்ம உங்களுக்கு வூண்ட் கேர்னு வரும், உங்களுக்கு வூண்ட் கேர், வூண்ட் ஹீலிங்னு வரும். கிட்டத்தட்ட ஒரு 400,000 வெப்பேஜ் இருக்குது நெட்டில் போனால். ஓகே. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மருந்து கூட கிடையாது. ஓ, ஒரு புண்ணை ஆற்றுவதற்கு மருந்து கிடையாது, எந்த மருத்துவத்திலையும் கிடையாது. நீங்கள் நெட்டில் போய் பார்க்கலாம். என்னென்னமோ சொல்லுவாங்க, அது இப்போ ஒரு ஒரு அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்த ஏதாவது ஒரு ஐடியன் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது சொல்யூஷன் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று ஒரு ஆயின்மெண்ட்டோ ஒரு பவுடரோ ஏதாவது ஒன்று போட்டு பேண்டேஜ் பண்ணுவாங்க. ஏன் அதெல்லாம் மேலே போடுறாங்க அப்படின்னா, அது வந்து அந்த இடம் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது. மைக்ரோபியம் தானே மெயின், பாக்டீரியல் வைரஸ் எல்லாமே உங்களுக்கு காற்றுலையும் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது, உடம்புல இருக்குது. அது உங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா செப்டிக் ஆகிடுது, தெரியும்ல, சீழ் கொத்துரும், அப்புறம் ஆத்துறது ரொம்ப கஷ்டம், அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் இன்ஜெக்ஷன்லாம் போடணும் உங்களுக்கு. சஞ்சீவி வந்து ஹைலி ஆன்டி மைக்ரோபியல். இப்போது ஒரு பைக்கில் விழுந்து அடிபட்டீங்க, இல்லை கீழே விழுந்து அடிபட்டீங்க, விளையாடும் போது அடிபட்டீங்க, இல்லை ஒரு சர்ஜரி கட் பண்ணுறாங்க, கட் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். இது வந்துன்னா உங்களுக்கு அந்த இடம் சிதைவு, யூ ஹவ் டேமேஜ் தட் ஏரியா, கரெக்டுங்களா? இப்போது உடம்புக்கு தான் ஒன்னோட ஒன்று சேர்ந்துக்க தெரியும், உங்கள்கிட்ட ஏஜெண்ட் கிடையாது அதுக்கு. அதுக்கு வந்து மைக்ரேஷன் ஆஃப் செல் மெக்கானிசம்னு பேர். இப்போ இங்கே அடிபட்டுடுச்சு, நல்லாவே அடிபட்டுடுச்சு, நல்லா பழமாக ஆயிடுச்சு. அப்போது அந்த ஸ்கின் செல்ஸு, அதுக்கு கீழே இருக்கிற அந்த டர்மிஸ், எபிடர்மிஸ், ஃபேட் லேயரு, கேபிலரிஸ்னா பிளட் வெசல்ஸ் எல்லாமே அடிபட்டுருக்கு. இப்போது அடிபடாத சுற்றி அதுக்கு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து எந்தெந்த கட்டுமான பணிகள் அடிபட்டுதோ அதுக்கு உண்டான செல்ஸ் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும், மைக்ரேஷன் ஆகிடும், பிரிஞ்சிடும், நெட்ஒர்க்லேருந்து பிரிஞ்சு வரும். ஒரு ரத்த குழாய் சம்மந்தப்பட்ட செல்லெல்லாம் பிரிஞ்சு வரும், ஒரு ஃபேட் லேயர் சம்மந்தப்பட்ட செல்லாம் பிரிஞ்சு வரும், டிஷ்யூ லேயர் சம்மந்தப்பட்ட செல்லு, ஸ்கின் லேயர் சம்மந்தம் எல்லாம் பிரிஞ்சு வரும். அந்தந்த ஆளுங்க வருவாங்க, வந்து தன்னைத்தானே உற்பத்தி செய்வார்கள், செய்து அந்த கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும், மேற்கொண்டு அந்த இடத்த உங்களுக்கு ஆத்திடும். இதுதான் அந்த மெக்கானிசம். இது உடம்புக்கு மட்டும்தான் தெரியும், மாடர்ன் சயின்ஸில் என்ன புரிஞ்சிக்க முடியல. ஒரு நெட்ஒர்க்லேருந்து ஒரு செல் பிரிஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு ஏது சப்ளை, அதுக்கு எங்கேருந்து கிடைக்குது எனர்ஜி டு ரீப்ரொடியூஸ் இட் செல், தன்னைத்தானே அபிவிருத்தி பண்ணதில்ல, தன்ன மாதிரி ஆட்களை உயிரணுக்களை நிறைய பெருசு பண்ணும் இனவிருத்தி, அது எப்படி பண்ணுது அதை புரிஞ்சிக்க முடியல. இப்போ இங்கே அடிபட்டுடுச்சு, நீங்கள் கட்டு போட்டு தூய்மையாக வச்சுருக்கீங்க, அந்த மைக்ரேஷன் ஆஃப் செல் மெக்கானிசம் வேலை செய்யலை, அந்த புண்ணு ஆறாது, அது ஆறாத புண்ணாயிடும், புரியுதுங்களா? இப்போ ஒரு டயபெட்டிஸ் இருக்குது, டயபெட்டிஸ்னால காலுக்கு பிளட் சப்ளை கம்மியாயிடுச்சு, உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கம்மியாக உங்களுக்கு சரும சிதைவு ஏற்படும், அது புண்ணாகும், அது நம்ம டயபெட்டிக் அல்சர்னு சொல்கிறோம். ஏற்கனவே ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குதுனால அது ஆறாது, ஏன்னா அந்த மைக்ரேஷன் ஆஃப் செல் மெக்கானிசம் அங்கே வேலை செய்யாது. இது மாதிரி 42 ஆறாத வகை புண்கள் இருக்குது. அதில் வந்து புற்றுநோய் சம்மந்தப்பட்ட புண்களும் இருக்குது, கேன்சரஸ் ஊன்ஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் மருந்தே கிடையாது. அனைத்து விதமான ஆறாத புண்களையும் சரி செய்து கொடுக்கும் சஞ்சீவி. அது என்ன பண்ணுதுன்னு சொல்லிடுறேன். சஞ்சீவி அப்ளை பண்ணுறதுனால அது வந்து இட்ஸ் அ வாஸ்குலரிஸ் வாஸ்குலர் ஏஜென்ட், அவர் ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துல பிளட் சப்ளை எடுத்துன்னு வந்துடும், அந்த மைக்ரேஷன் ஆஃப் செல் மெக்கானிசத்தை ரிவைவ் பண்ணிட்டோம், ரிவைவ் பண்ணவுடனே அந்த புண்ணு ஆகும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, தண்ணி படாமல் நீ பார்த்துக்கணும். இன்க்யூரபிள் எனி வூண்ட் ஃபார் விச் த ஹீலிங் அந்த 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 புண்ணு ஆறுதல் என்பது உடலுக்கு மட்டும்தான் தெரியும், உடலுக்குள் மட்டும்தான் அந்த தொழில்நுட்பம் இருக்கிறது, அது உயிர் சம்பந்தப்பட்டது. தேர் சோல் கம்ஸ் அண்ட் பிளேஸ் த ரோல். இந்த பிரிஞ்சு வர மனித உயிரணுக்களுக்கு எங்கிருந்து அதுங்களுக்கு தேவையான சப்ளை கிடைக்குது, எப்படி தங்களைத்தானே அதை அபிவிருத்தி செய்து கொள்வது எல்லாம் உயிர் சம்பந்தப்பட்டது, அதனால் நீங்கள் படிக்க முடியாது, உங்களுக்கு அது உடல் சம்மந்தப்பட்டது இல்லை.
அது முடிச்ச உடனே அது அது எல்லாமே போயிடும். அதாவது உங்களுக்கு அந்த புண்ணு ஆறிடும், எல்லாமே ஆறிடும். அது 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 வந்து உங்களுக்கு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. சஞ்சீவியும் வந்து பெருசாக போய் அது போய் ரசாயனமாக ஒன்றும் பண்ணலை. அந்த ரசாயனம் போய் என்ன பண்ணுது, சஞ்சீவியில் இருக்கிற ரசாயனம் போய் என்ன பண்ணுதுன்னா வாஸ்குலரைசேஷனை திருப்பி ரிவைவ் பண்ணுது, மைக்ரேஷன் ஆஃப் செல் மெக்கானிசத்தை ரீட்ரிகர் பண்ணுதாங்க, பண்ணி அதை வேலை செய்ய வைக்குது. அதனால் அந்த புண்ணு ஆறிப்போகுது. அதனால் எந்த பொண்ணுக்கும் மருந்து கிடையாது, ஆறாத பொண்களுக்கும் மருந்தே கிடையாது. இப்புறுதின்னு கை காலெல்லாம் வரும், அது பேர் கழுத்தில் வந்தால் கண்டமாலை, பக்கப்பிளவை, ராஜப்பிளவை, ராஜகட்டி, இது மாதிரி நிறைய கேன்சரஸ் வூண்ட்ஸ் இருக்கு, இன்றைக்கும் இருக்குது. அதுக்கு தான் சஞ்சீவி நாங்கள் வந்து 20 வருஷமாக கொடுத்துட்ருக்கோம், கம்ப்ளீட்டாக சரி பண்ணிக்கலாம், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான ஆராத பொண்களை நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். வணக்கம்.